ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெய ஃபெஸ்டே. இன்றைக்கி வந்து நம்ம வந்து டுடே லன்ச்சு தான், நம்ம லன்ச்சு விலாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கருவாட்டு குழம்பு வைக்க போகிறோம். கருவாட்டு தகுந்த நம்ம சுடு தண்ணியில் நல்லா கருவாடை வாஷ் பண்ணி உப்பு மஞ்சள் தூள் மிளகாய் பொடி போட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ வந்து இந்த கருவாடை வந்து நம்ம எண்ணெயில் பொறிக்க போகிறோம். இது மாதிரி ஒரு டைம் பொறிச்சு வச்சு பாருங்களா, குழம்பு சூப்பராக இருக்கும். வாழை கருவாடு தான், ஏன்னா சைஸ் வந்து சின்னதாக இருக்குது. கருவாடு நல்லா பொரிஞ்சிடுச்சு, நம்ம இப்படி எடுத்துடலாம். பிளேட்ல மாத்திட்டு அதே கடலையே நம்ம திரும்ப குழம்பு வச்சிடலாம். பாருங்க பொரிஞ்சிடுச்சு. அதே கடலையே நம்ம எண்ணெயை ஊற்றி வச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம கடுகு போட்டுக்கிறோம். நம்ம வந்து வெந்தயம்னா நம்ம பவுடராக போட போகிறோம். சீரகம் சீரகப்பொடி வெந்தய பொடியும் அதனால நான் இதை சேர்க்கல, வெறும் கடுகு மட்டும் சேர்க்குறேன். வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை எல்லா இதையும் போட்டுக்கிறேன். ரெண்டு பச்சை மிளகாவும் போட்டுக்கிறேன். பூண்டு வந்து நான் நிறைய போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம இது காய் எதுவும் நம்ம போட போகிறது இல்லை, அதனால வெங்காயம் பூண்டு நிறைய போட்டு தக்காளி கம்மியாக சேர்த்து புளி கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கலாம். கருவாட்டு குழம்புக்கு தக்காளி நான் வந்து பெரிய சேர்த்து ஒரே ஒரு தக்காளி மட்டும் எடுத்து வச்சுருக்கிறேன். உப்பு வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க அந்த குழம்புக்கு, ஏன்னா கருவாட்டில் கொஞ்சம் உப்பு இருக்கும். அதனால் நல்லா வதங்கட்டும் பார்க்கலாம். இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நான் வெந்தய பொடி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். வெந்தய பொடி சீரகப்பொடி போட்டு நல்லா நம்ம செஞ்சிடலாம். ஸ்மெல்லு போனோடனே அதுதான் வறுத்தது தான், வெந்தயம் வறுத்த பொடி தான், சீரகம் வறுத்தது தான். தக்காளி நம்ம சேர்த்துடலாம். இப்போ வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம், அப்படியே மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரே ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன். மல்லி மிளகாய் தூள் வந்து மிளகாய் பச்சை மிளகாய் ரெண்டு போட்டிருக்கோம், கருவாட்டில் வேறு நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்குறோம். அதனால் நான் தூள் கம்மியாக சேர்த்துக்கிறேன். அது ரெட் சில்லி போட்டுறது, இது குழம்பு மிளகாய் பொடி. இது வீட்டில் ஒரே திட்டு ஸ்மெல்லு வந்து போன ரூம் ஸ்ப்ரே வச்சுட்டு வந்தேன் கருட கம்பு வைக்கிறான்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். சாரி, புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணி எவ்வளோ தேவை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு போதும். இப்படி கொதிக்கிறோம். உங்கள் குழம்பு கொதிக்குதா பார்க்கலாம். நல்லா கொதிக்குது. டிவி வேறு ஆஃப் பண்ணவே மாட்டேங்கிறாங்க, ரிசல்ட்டை பார்த்துட்ருக்காங்க. டிவி ஆஃப் பண்ணவே மாட்டாங்க, வால்யூம் கம்மி பண்ண மாட்டாங்க. பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கிட்டோம். நம்ம ரசகுல்லா ரசம் ரெடி பண்ணிடலாம். பாருங்க குழம்பு கொதிச்சா பார்க்கலாம். நல்லா கொச்சிச்சு, கொச்சி திக்க வந்துச்சு. நம்ம ஸ்டேஜில் வந்து கருவாடு போட்டுக்கலாம். கருவாடு போட்டாச்சு. இன்னும் ஒரு கொதி வந்தோன்னே இறக்கிடலாம்.
உடனே கருவாடு போட்டு ஊறி ஒரு 4 நிமிஷம் கொதிச்சி கொஞ்சமா வச்சு பாருங்க. அதான் கருவாடுக்கும் ரெடி ஆச்சு. இப்போ வந்து நம்ம புதினா ரசம் செய்யலாம். இப்போ வந்து ரசத்துக்கு மட்டும் நான் புளி மட்டும் சுத்தணும்ல ஊற வைப்பேன். இது வந்து வீட்ல கொடுத்த புளி வந்து ரொம்ப சுத்தமா இருக்கும். பாம்பு எதுவுமே இருக்காது. சுத்தணும்ல போட்டு நல்லா குழைஞ்சிரும் அந்த புளி. புத்தணும்ல ஊற வச்சிருக்கேன். ரெண்டு தக்காளி போட்டு பச்ச வச்சிருக்கேன். வச்சிருக்கேன் பூண்டு ரசம் போட்டுருக்கேன். கருவேப்பிலை போட்டிருக்கேன். புதினா போட்டிருக்கேன். மல்லி போட்டிருக்கேன். இது எல்லாமே நம்ம கல் போட்டு நல்லா பிசையணும். டேஸ்ட் நல்லா அந்த அந்த இந்த லீஃபோட சாரெல்லாம் நல்லா உள்ளே இறங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தரையெல்லாம் சூப்பராக இருக்கும் ரசம். நீங்கள் நான் வந்து புதினா ரசம் தான் வைக்கிறேன். முதல் நாள் வந்து ஆனியன் ரசம் வச்சேன். இன்றைக்கி புதினா ரசம் வைக்கிறேன். எப்பயும் ஒரே மாதிரி ரசம் வைக்க மாட்டேன். மாறி மாறி தான் எப்போ என்ன போரிங்காக இருக்க ஒரே மாதிரி சாப்பிட்டா. அதனால் நீங்கள் புதினா ரசம் வைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். கொஞ்சம் வீட்டை அப்படி தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து கல் உப்பு போட்டுக்கிறோம். ரெண்டு ஸ்பூனு இதை போட்டு நான் நல்லா பிசையணும். நம்ம பிசைக்கு தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பூண்டு நம்ம தட்டி போட்டிருக்கோமா அந்த தோலோட அதோட அந்த ஸ்மெல்லாம் நல்லா உள்ளே இறங்கும். நல்லா வர நம்ம இது பண்ணணும். இன்றைக்கி ரசப்பொடி வேறு எங்கள் வீட்டுக்கு காலியாகிடுச்சு. நான் தனித்தனியாக பொடி போட்டு தான் செய்ய போகிறேன். மிளகு பொடி தனியாக சீரகப்பொடி தனியாக தான் போட்டு செய்ய போகிறேன். ரசப்பொடி காலியாகிடுச்சு. அரைக்கணும். டைம் இல்லை எனக்கு. நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால டைமே இல்லை. இப்போ வந்து நல்லா பிசையணும். இதை நம்ம பிசைச்சு தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். தக்காளியோட ஜூஸு, புளி, பூண்டு, புதினா, கருவேப்பிலை, மல்லி எல்லா சாரும் இதில் இறங்கும். பாருங்க எப்படி இருக்கு. பாருங்க நான் எப்பவுமே இப்படிதான் வைப்பேன் ரசம். நல்லா கரைச்சாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து நான் வந்து ஒரே மாதிரியே வைக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா உங்ககிட்ட. ரெண்டு பச்சை மிளகாய் உடச்சி போட்டுறேன். சம்டைம் வந்து நான் எண்ணெய் கடுகு காஞ்ச மிளகாய் மிளகு சீரகம் பூண்டு எல்லாம் தட்டி இந்த வெங்காயம் சாரி இந்த தக்காளி புதினா மல்லி எல்லாம் வதக்கி விட்டு வைப்பேன். இன்றைக்கி நான் வதக்கலை எல்லாமே பச்சையாகவே செய்கிறேன்னு நினைக்கிறேன் நான். இப்போ வந்து இப்போ இதில் எல்லாமே போட்டுட்டேன். இப்போ சீரகப்பொடி நான் சேர்க்குறேன். சீரகப்பொடி மிளகு பொடி சேர்க்குறேன். இப்போ நிறையவே போட்டுக்கலாம். அப்படியே மஞ்சள் பொடியும் கூடவே போட்டுக்கலாம். எல்லாம் இதிலே போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி பெருங்காய பொடியும் நம்ம போட்டுக்கலாம். பெருங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டுக்கோங்க. ரசம் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஃப்ளேவரு. இப்போ எல்லாம் ரெடி ஆச்சு. நம்ம தாளிச்சியில் கொட்டிடலாம். தண்ணி வந்து அளவாக ஊற்றிக்கிட்டேன். எல்லாமே நிறைய உப்பு புளிப்பு எல்லாம் சரியாக இருக்குது. நம்ம இப்போ வந்து தாளிச்சி கொட்டிடலாம். இப்போ தாளிப்புக்கு எண்ணெய் கம்மியில் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து கடுகு சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்துக்கிறேன். ரெண்டு காலம் கணக்கு பாம்போடு போட்டுக்கிறேன். ரசம் தாளிச்சி முடிஞ்சிருச்சு. ரசம் சாஃப்ட் க்ளோஸ் பாருங்க சூப்பராக இருக்கும். ரசம் கொதிக்க போது ரசம் கொஞ்சம் வேலை முடிஞ்சிச்சு. அப்பளம் மட்டும் தான் பொரிக்கணும். பிள்ளை லஞ்சு விழா கொண்டு வர முடிச்சுக்கிறேன். அவ்வளோதான் நம்ம இறக்கி கீழே வச்சிடணும். இந்த இன்னைக்கு இந்த வீட்டிலே வந்து ரசம் கசம் பெறிடும். அதை முடிஞ்சது. இப்போ நம்ம வந்து இறக்கி கீழே வச்சிடலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரசமும் ரெடி ஆயிடுச்சு. சாதமும் குக்கரில் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ அப்பளம் வச்சுட்டா சாப்பிட வேண்டியதான். என்ன காஞ்சிச்சு நம்ம அப்பளம் போட்டு வச்சிடலாம். வாங்க மதியம் நினச்சி சாப்பிடலாம். இன்னைக்கு சிம்பிளாக தான் எங்கள் வீட்டில் சமையல். இன்னைக்கு அப்பாடை தான் பிடிச்சிருக்கேன். லாக்டவுனு
பட்டை குழம்பு பச்சை மிளகாய் சூப்பராக இருக்கும். பச்சை மிளகாய் தான் வருது. கடவுள் எங்கே இருக்குன்னு தெரியலையே, ஒன்று வந்துச்சு நினைக்கிறேன். ஓகே வாங்க சாப்பிட்லாம், ரெடி ஆயிடுச்சு சாப்பாடு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.